हाई एवरीवन वेलकम बैक टू नफी स्टेप्स इनकी नम्बर एल प्लांट्स यूस पड़क होम मेड फर्टिलाइजर एप्ली पाकपो वांग नम्बर वीडियो को இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப ஈஸியாக நம்மளோட கிச்சன் வேஸ்ட்டில் செஞ்சிடலாம். மந்த்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் இந்த ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணால் போதும். பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக வளரும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்மளோட கார்டனில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதோட சந்தோஷமே தனி தான். அதுவும் நம்மளோட கார்டனில் இருக்க பிளான்ட்ஸ் நல்லா ஃப்ளார்ஸோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருக்கும்போது அது பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்க கவலை எல்லாமே மறந்து போயிடும். அதுலேயும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, மணி பிளான்ட் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வரமாட்டேங்குதுன்னு. இந்த ஃபர்டிலைசரை மந்த்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் நீங்கள் மணி பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்களும் ஹெல்த்தியான மணி பிளான்ட் வளர்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு வெங்காயத்தோலும் பூண்டுத்தோலும் எடுத்துக்கலாம். அது கூட 10-15 முட்டையோட ஓடு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் நொறுக்கி விட்டுக்கலாம், இல்லாட்டி இடம் பத்தாது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறதுக்கு. எல்லாத்தையுமே நல்லா 2 வாரத்துக்கிட்ட வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். முட்டை ஓடு, டீ தூள், வெங்காயத்தூள், பூண்டுத்தூள், வாழைப்பழ தூள் எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். அது கூட யூஸ் பண்ண டீ தூள் 1 கப் எடுத்துக்கிறேன். இதெல்லாத்தையும் ஒழுங்காக வெயிலில் காய வைக்காட்டி ஃபங்கஸ் மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 வாழைப்பழத்தூள் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெஜிடபிள் பிளான்ட்ஸு, ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சும்மா கடையில் வாங்கி மணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்மளோட ஃபர்டிலைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் 2 டேபிள்ஸ்பூன் ஒரு பிளான்ட்டுக்கு வச்சா போதும், நல்லா ஹெல்த்தியாக வளரும். இது ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.